ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வினோத் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவு டு பில்ட் அ ஹோம் ஸ்டுடியோ. நிறையா பேர் என்ன கேட்டாங்க, எப்படி ப்ரோ வீட்டில் வந்து நம்ம ஒரு ஹோம் ஸ்டுடியோ க்ரியேட் பண்ணுறது, கீபோர்டில் எவ்வளோ தான் ப்ரோ ரெக்கார்ட் பண்ணி நம்மளை எடுக்க முடியாது ப்ரோ, சொல்லலாம் நம்ம வீட்டிலே எப்படி ஹோம் ஸ்டுடியோ க்ரியேட் பண்ண போகிறோம், அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. ஸோ மாதிரி நிறையா கேள்வி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, வீட்டில் எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டுடியோ க்ரியேட் பண்ணுறது, மியூசிக் ஸ்டுடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டுடியோ அதுக்கு முதல்ல எது ரொம்ப தேவைன்னா கம்ப்யூட்டர், ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டரில் லேப்டாப் இல்லை கொஞ்சம் அப்டேட்டடாக போய் மேக், அது உங்கள் விருப்பம். எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு i3 i5 அதுக்குள்ளே ஒரு 8GB ரேம்குள்ளே இருந்துச்சுன்னா சூப்பர், அது ஓகே. அதை வச்சு நீங்கள் வந்து மியூசிக் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டா, அது உங்கள் விருப்பம் தான், என்ன மாதிரி டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அது உங்கள் விருப்பம். நிறைய டாஸ் இருக்குது, FL ஸ்டுடியோ, ஏபிள்டன், கியூபேஸ், நிறைய டாஸ் இருக்குது. அதில் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் மியூசிக் க்ரியேட் பண்ண வேண்டியதான். அதுலேயே அந்த கீபோர்ட் கீஸ்லேயே நீங்கள் ப்ளே பண்ணலாம். அது எப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் கீஸில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து மிடி கீபோர்டு வாங்கலாம். மிடி கீபோர்டு, மிடி கீபோர்டு என்னென்னு தெரியலன்னா நீங்கள் மேலே ஐ பட்டனில் தரேன், அதை பாருங்கள். மிடி கீபோர்டு என்னங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். மிடி கீபோர்டு கம்மி ரேட்லேயே இருக்கும், 10K இருக்குது, சூப்பராக இருக்கும். அதை பற்றியான வீடியோ இனிமேல் வரும் நம்ம சேனலில், மறக்காமல் பாருங்கள் மிடி கீபோர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் தேவை. எதுக்குன்னா அந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கிட்டாராக இருக்கட்டும், ஒரு வோக்கல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதுவும் வந்து எல்லாமே பண்ணலாம், சவுண்ட் கார்டு வச்சு நம்மளும் எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் என்னென்னா அந்த லேட்டன்சி அந்த மாதிரி சில சில ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ரேட்டில் இருக்குது, 5K இருக்குது, அது மாதிரி ஒரு கம்மியான பட்ஜெட்லேயே எப்படி ஸ்டுடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வீடியோ நான் அடுத்தடுத்து நான் போடுவேன், மறக்காம பாருங்கள். பேசிக்காக என்னென்ன வேணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஆடியோ இன்டர்ஃபேஸ் கண்டிப்பாக தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்கு, மைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்தில் மைக் இருக்குது, டைனமிக் மைக், கண்டென்சர் மைக். பட் ஆனால் நீங்கள் வந்து டைனமிக் மைக் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துப்பீங்க. ஸ்டூடியோ பர்பஸ் அப்படின்னு வந்துட்டாலே கண்டென்சர் மட்டும்தான், ஏன்னா அதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சவுண்ட் வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ மானிட்டர். ஸ்டூடியோ மானிட்டர் பொறுத்தவரையும் பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஸ்டூடியோ மானிட்டர் அப்போ தேவையில்லை. நார்மலாக நீங்கள் வந்து ஸ்டூடியோ ஹெட்ஃபோன் ஒரு 5K இருக்கும், இல்லை நான் வந்து ஸ்டூடியோ மானிட்டர் வாங்குகிறேன் அப்படின்னா மேக்கி, மேக்கிங்கிற ஒரு கம்பெனியில் இருக்குது, எம்ஆடியோவில் இருக்குது, ஒரு 10K 15K இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பேசிக்காக நான் இப்போ சொன்ன ப்ராடக்ட் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோ க்ரியேட் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டுடியோ மானிட்டர்ஸ் தேவைப்படும், அக்யூஸ்டிக் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரூமுக்கெல்லாம், தேவையான கிட்டார்ஸ், ட்ரம் பேட், அது மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பேசிக்காக உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவை, ஒரு மிடி கீபோர்டு, ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ், மைக், இது இருந்தாலே போதும் நீங்கள் வந்து மியூசிக் க்ரியேட் பண்ணலாம்.